ஹலோ ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டி ஸ்கேன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னென்ட்டான 3வது மாதத்தில் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன். இந்த ஸ்கேனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்திலே வந்து குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டறியறது தான் பார்த்தீங்க அப்படின்னா என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேனோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்கல் டிரான்ஸ்கிளான்சி ஸ்கேன். ஸோ இதை தான் வந்து சுருக்கி என்டி ஸ்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குழந்தைக்கு குரோமோசோம் எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் வந்து இந்த என்டி ஸ்கேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட கழுத்துக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திரவம் இருக்கும். ஸோ அந்த திரவம் அது எப்படி இருக்குது, எந்த அளவில் வந்து இருக்குது, எவ்வளோ இடைவெளி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா குழந்தையோட நாசி எலும்பையை வந்து சரி பார்க்கறது தான் இந்த என்டி ஸ்கேன். அதாவது குழந்தையோட மூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நாசி எலும்பை வந்து சரி பார்க்கறது. இந்த நியூக்கல் ஸ்கேன் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சரியான காலகட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கர்ப்பம் ஆனதுலேருந்து ஒரு 12 to 14 weeks வந்து இந்த ஸ்கேன் எடுக்கணும். அதாவது உங்களுக்கு 12 weeks ஸ்டார்ட் ஆகிருக்கும்ல, ஸோ அதில் இருந்து 13வது வாரம் 6வது நாள், 14வது வாரம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஸ்கேன் வந்து எடுத்துருக்கணும். ஏன்னா அந்த இடைவெளியில் தான் பார்த்தீங்கன்னா குழந்தையோட கழுத்து வந்து வெளிப்படையாக தெரியும். ஸோ அப்போ தான் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவத்தை வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்கேனில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த குரோமோசோம் குறைபாடு, அதாவது டவுன் சிண்ட்ரோம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டவுன் சிண்ட்ரோம் நோய் பார்த்திங்கன்னா கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இருக்குதா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் குறைபாடு தான். அதாவது ஒரு குழந்தை வந்து கருவில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது 46 குரோமோசோம் வந்து தேவைப்படும். அதாவது மொத்தம் வந்து 23 ஜோடி, தாயிடமிருந்து 23, தந்தையிடமிருந்து 23. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 46 குரோமோசோம் 23 ஜோடி. ஸோ இந்த மாதிரி 46 குரோமோசோம் வந்து கரெக்டான எண்ணிக்கையில் இருக்கா, இது வந்து ஏதாவது குறைவாக இருக்குதா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு, இதில் ஏதாவது அசாதாரணம் இருக்குதா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஏதாச்சும் குறைபாடு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிடலாம். அதாவது 12 to 14 weeks உங்களோட குழந்தை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ரிப்போர்ட் தான், என்னோடய பேபி வந்து வயிற்றில் இருக்கும்போது எடுத்த என்டி ஸ்கேனோட ரிப்போர்ட் தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரூட் போட்டிருக்காங்க. அதாவது எந்த மாதிரி ஸ்கேன் பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்டாமினல் ஸ்கேன் தான். ஸோ அதை தான் வந்து டிரான்ஸ் அப்டாமினல் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அடி வயிற்றில் வந்து நார்மலாக வந்து நமக்கு ஸ்கேன் பார்ப்பாங்க இல்லையா, பேபியோட ஹார்ட் பீட் பார்க்குறதுக்காக. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா அடி வயிற்றில் வச்சு அந்த ஸ்கேன் வந்து பார்த்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஃபீட்டஸ் சர்வே, ஃபீட்டஸ் அப்படிங்கும்போது நம்மளோட குழந்த கரு தான். ஸோ அதோட மெஷர்மெண்ட் போட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் மீன்ஸ் குழந்தை வந்து எந்த லென்த்துக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோடய குழந்தை வந்துட்டு அந்த என்டி ஸ்கேன் எடுக்கும்போது 71.57 mm இருந்துச்சு. அதாவது எனக்கு என்டி ஸ்கேன் எடுத்த வீக் பார்த்திங்க அப்படின்னா 13 weeks 2 days வந்து எனக்கு இந்த ஸ்கேன் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த என்டி, என்டினா நான் சொன்ன மாதிரி அந்த கழுத்துக்கும் அந்த திரவத்துக்கும் எந்த அளவு கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா less than 2.5 இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான அளவு, இதை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா less than 2.5 தான் இருந்துச்சு, அதாவது 1.8 mm தான் இருந்துச்சு. ஸோ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாசி எலும்பு தான், ஸோ அதான் வந்து நாசல் போன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. அதான் நாசல் போன் வந்து சீன். சில பேருக்கு வந்து இது தெரியாது அப்படின்னும் போது குழந்தை வந்து ஏதாச்சும் மாறி இருக்குதா என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கே பேபியோட ஹார்ட் ரேட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு 170 ppm இருந்துச்சு பேபியோட ஹார்ட் ரேட்டு. அதுக்கப்புறமா சர்விக்கல் லென்த், நம்மளோட கர்ப்பப்பை வந்து எந்த அளவு நீளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 37 mm இருந்துச்சு. ஸோ அது வந்து கரெக்டான அளவு, எல்லாமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த என்டி ஸ்கேனில் வந்து எனக்கு மென்ஷன் எடுத்த எல்லா டீட்டெயில்ஸும். இது தவிர என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து டபுள் மார்க் டெஸ்ட் வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த என்டி ஸ்கேன் எடுக்கும்போது இவ்வளோ தான், அதாவது இந்த குரோமோசோம் எண்ணிக்கை வந்து கரெக்டாக இருக்குதா, 23 ஜோடி இருக்குதா இல்லை கூடுதல் இருக்குதா, எப்படி என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா அது வந்து ப்ளட் டெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அந்த HCG வந்து எந்த அளவில் இருக்குது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டபுள் மார்க் டெஸ்ட் எடுக்கிறாங்கள, ஸோ அதில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை தவிர இந்த ஸ்கேனில் வந்து அந்த திரவம் வந்து எந்த அளவில் வந்து இருக்குது, நாசி எலும்பு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா அந்த 3வது மாதம் நமக்கு 12 to 14 weeks எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன்.
இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா அது என்ட்ரியோட மெஷர்மெண்ட், அதாவது லெஸ் தென் 2.5 இருக்கணும்னு சொன்னதில்ல. ஸோ அந்த இடைவெளி தான் பார்த்திங்க அப்படின்னா அது. ஸோ அது வந்து கழுத்துக்கும் அந்த திரவத்துக்கும் உள்ள இடைவெளி. ஸோ இது வந்து கரெக்டான அளவில் வந்து இருக்கணும், அதாவது லெஸ் தென் 2.5 இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னும் போது ஏதாவது டவுன் சிண்ட்ரோம் நோய்க்கான அறிகுறி ஏதாச்சும் இருக்குதா, குரோமோசோமில் ஏதாச்சும் குறைபாடு இருக்குதா அப்படின்ற மாதிரி அடுத்து டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே உங்களுக்கு நார்மல் அப்படின்னு போதுட்டு மேக்ஸிமம் வந்து டபுள் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹாஸ்பிட்டலுமே பண்ணுறாங்க. ரேராக வந்து சில ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ணாமல் இருக்கலாம், பட் எனக்கெலாம் வந்துட்டு பண்ணாங்க. ஸோ அது வந்து ரீசெக் பண்ணுறது தான், அதாவது டபுள் செக் பண்ணி ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டபுள் மார்க் டெஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தான் வந்து என்டி ஸ்கேனோட ரிப்போர்ட்ஸ். உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.